ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்க கூகுள் பிளே ஸ்டோர் போய் ஆஸ்க் ஜான்சி ஸ்டோர் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு முறை உழைப்பு வாழ்நாள் முழுக்க வருமானம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஆஸ்க் ஜான்சி சுவினா மஜ்ஹர். இப்போ இந்த வீடியோல ஹெர்பல் ஃபேஸ் பவுடரை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். முழுக்க முழுக்க ஹெர்பல், அதாவது இந்த ஃபேஸ் பவுடர்னால சைட் எஃபெக்ட் எதுவும் வராது. அதே சமயத்தில் இது வந்து இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம தயாரிக்க போகிறோம். இது வந்து அவங்கவுங்களுடைய ஷேடுக்கு தகுந்த மாதிரி, ஒருத்தர் ஃபேராக இருந்தால் அவங்களுக்கு தகுந்தமான ஷேடு, அதே மாதிரி டார்க்காக இருந்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஷேடில் வந்து நம்ம தயாரிச்சுக்க முடியும். ஸோ நான் வந்து ரெண்டு இதாக பிரித்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, அரரூட் பவுடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அரரூட் பவுடர். இது வந்து 100 கிராம் வந்து ஒரு 40 ரூபா 50 ரூபா அப்படி இருக்கும். அமேசானில் கூட கிடைக்கும். லிங்க்கு கிடைச்சா நான் கீழே கொடுக்குறேன். பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைகளில் கேட்டிங்கனாலும் தருவாங்க. நாட்டு மருந்து கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த எல்லா பொருட்களும். ஸோ அரரூட் பவுடர் வந்து 2 பாகம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் அரரூட் பவுடரை ஆட் பண்ணுறேன். இருக்கிற அரரூட் பவுடரில் இதில் பாதி அளவுக்கு அதில் பாதி அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதாவது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதில் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம வந்து ஃபேஸுக்கு போடுற ஃபேஸ் பவுடரை எடுத்து அதில் உள்ள இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னவாக இருக்கும்னா கால்சியம் கார்பனேட்டாக இருக்கும். பிசிசின்னு சொல்லுவாங்க, ப்ரிசிபிடேட்டட் கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு கெமிக்கல் தான். இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் எல்லா பவுடருக்கும் பேஸ் தயாரிக்கிறாங்க. பட் நம்ம அந்த கெமிக்கல் இல்லாமல் தயாரிக்க போகிறோம். நான் இன்னொரு வீடியோவில் அந்த கெமிக்கல் ஃபார்முலாவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இது ரெண்டுலேயும் வந்து பாதி பாதி அரரூட் மாவு வந்து எடுத்திருக்கோம். இந்த மாவு பயங்கர நைஸாக இருக்கும், ரொம்ப சூப்பர் நைஸாக இருக்கும். இந்த மாவு கூட நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இதில் பாதி அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவை ஆட் பண்ண போகிறோம். இது 2 டேபிள் ஸ்பூன் அப்படின்னா கார்ன்ஃப்ளோர் மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ கார்ன்ஃப்ளோர் மாவு நான் இதில் சேர்க்குறேன். நீங்கள் நினைக்கலாம் இது இது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தானே, இதை வந்து ஃபேஸுக்கு தடவுனா ஒன்றும் ஆகாதான் நினைக்கலாம். பியூராக கெமிக்கலை விட இது வந்து எல்லா விதத்துலேயும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு அந்த பவுடர் எதுக்காக நீங்கள் அடிக்கிறீங்களோ அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும். வியர்வையை உறிஞ்சுறதுலேருந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். அட் த சேம் டைம் ரேட்டும் கடையில் வாங்குகிற ஃபேஸ் பவுடரில் 1/10 தான் ஆகும். ஸோ நம்ம வீட்லேயே தயாரித்து வச்சுக்கலாம். தயாரித்து பழைய ஃபேஸ் பவுடர் டப்பா இருந்ததுன்னா அதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. யாராலையும் இதை வீட்டில் தயாரித்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ இது ரெண்டையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதில் டார்க் காம்ப்ளெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு எப்படி தயாரிக்கிறதுன்னு, இதில் வந்து ஃபேர் காம்ப்ளெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ டார்க் காம்ப்ளெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு வந்து நம்ம ஷேட் வந்து மேட்ச் பண்ணணும். இந்த ஷேட் மேட்ச் பண்ணுறதுக்கு இது வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெர்பல் ஃபார்முலா தான். இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாக கொக்கோ பவுடரை யூஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய ஷேடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கொக்கோ பவுடரோட மிக்சிங்கை கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இதை வந்து ஈஸியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, சல்லடையில் போட்டு சலிச்சிடணும். சலிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிக்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக வேலை வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளோர் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதில் பாதி அளவுக்காவது உங்களுக்கு ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வால்யூமை நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். உங்களுடைய ஷேடுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் அதோடைய அளவுகளை கூட்டி குறைச்சிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் வாசம் அப்படின்னு தனியாக எதுவும் தேவைப்படாது. தேவைப்பட்டால் என்ன பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். ஏன்னா இந்த கொக்கோவுடைய மனமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக, அது ஒரு இனிமையான காஃபி மனம் மாதிரி அடிக்கும். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்மெல் வந்து அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து வேறு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் காம்ப்ளெக்ஷன் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக தயாராகிடுச்சு. வெளிச்சத்தில் உங்களுக்கு வந்து தெரியலை, பட் ஸ்டில் இது வந்து யூஸ் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ லைட் காம்ப்ளெக்ஷன் இருக்குது லேடிஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பொடி.
ஸோ கஸ்தூரி மஞ்சள் பொடியை நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாண்டல், கோகுல் சாண்டல் பவுடர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கலர் வரும். ரெண்டையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் மேட்ச் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கலர் வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். இது கூட வந்து சந்தன பொடி வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பர்ஃப்யூம் வாசனைக்காக. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடி இதுலேயே உங்களுக்கு வந்து அருமையான ஒரு வாசனை இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியே இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல் பிடிக்கல, இந்த ஸ்மெல்ல மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்காக நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். நான் இது ரெண்டையுமே அடித்தும் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஸ்ப்ரே சென்ட் இருக்கும் பாருங்கள், இப்படி இந்த ஸ்ப்ரே சென்ட் எடுத்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டைம் இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணி அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த வாசனை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும், நேச்சுரலான ஸ்மெல் மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃப்யூம் வாசனை கொடுக்கும். ஒரே இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாதீங்க, கலக்கி கலக்கி விட்டு ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் கலக்கி விட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வாசனை வந்து அதில் தங்கியிருக்கும். டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்மெல் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ரீட்டைன் ஆகும். நீங்கள் வந்து வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் சத்தமே இல்லாமல் டப்பாவில் கொட்டி வச்சுருங்க. யாருனாலே கண்டே பிடிக்க முடியாது இது ஃபேஸ் பவுடர் இல்லை, இது வந்து நீங்கள் ஹெர்பலில் தயாரிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத யாராலே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நான் இதை தொட்டு நான் கை மேலே அடிச்சு காமிக்க போகிறேன் பாருங்கள், அழகாக வந்து பஃப்பில் வந்து பிடிச்சிக்கிச்சு. இந்த அரரூட் மாவு வந்து உங்களுக்கு சில்கி ஸ்மூத்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு மெயினாக. இப்போ பாருங்கள் இந்த பவுட்ரு அடித்த ஃபீல் வந்து இந்த இதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுது, பவுட்ரு அடிச்சிருக்கேன். ஸோ இந்த கையில் நான் இந்த பவுடர் எடுத்து அடிக்கிறேன். உங்களுக்கு வழக்கமாக பவுடர் அடிக்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்குமோ அதே ஃபினிஷிங் உங்களுக்கு இதில் கிடைக்கும். மேக்கப் பண்ணிவிட்டு கடைசியாக அடிக்கிறவங்களும் இதை மாதிரி அடிக்கலாம், எந்த அலர்ஜி எதுவும் ஏற்படுத்தாது, ஏன்னா ஃபுல்லி ஹெர்பல் அப்படிங்கிறதுனால. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கும் நான் அடிச்சிருக்கேன், இந்த கைக்கு ரெண்டு கைக்கு ரெண்டு அடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு கலந்து கூட நீங்கள் வந்து தயாரிக்கலாம், அதாவது ரெண்டு கலரும் கலந்து நீங்கள் தயாரிக்கலாம் அல்லது தனியாகவும் தயாரிக்கலாம். இப்போ நான் டெமோ பர்பஸ்க்காக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறேன், அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல அழகான ஷேடில் ஒரு பர்ஃபெக்டான ஃபேஸ் பவுடர் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இந்த ஷேடு வந்து உங்களுக்கு குறைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அரரூட் மாவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளோர் மாவு அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து இந்த வேர்வையெல்லாம் உறிஞ்சி அப்சர்வ் பண்ணி அந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த அரரூட் மாவு தான் வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு சாஃப்ட்னஸையும் அந்த சில்கி ஸ்மூத்னஸையும் கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம ஹெர்பல் ஃபேஸ் பவுடர் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ. ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjansi.com பாருங்கள். வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்க கூகுள் பிளே ஸ்டோர் போய் ஆஸ்க் ஜான்சி ஸ்டோர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு முறை உழைப்பு வாழ்நாள் முழுக்க வருமானம்.